புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் பிரபு என்பவர் வசித்து வருகிறார். நாளிதழ் முகவரான இவர் நாள்தோறும் அதிகாலை அவரது காரில் நாளிதழ்களை விநியோகம் செய்து வந்துள்ளார். மேலும் அவரது காரை அருகில் உள்ள 45 சாலையில் உள்ள பகுதியில் நிறுத்தி வைப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை 5 பணிகளை முடித்த பின்னர் பிரபு வழக்கமாக நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்தி சென்ற நிலையில் திடீரென காரின் முன்பகுதியில் இருந்து புகை வெளியேறியது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காரின் மீது தண்ணீர் ஊற்றினர். இருந்த போதிலும் திடீரென கார் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கார் கண்ணாடிகளை உடைத்து தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.